மத்திய அரசு பல்வேறு தடைகளை நீக்கி விளையாட்டு வீரர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி வருவதாகவும் தற்பொழுது விளையாட்டு ஒரு தொழிலாக மாறி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்று நாடு திரும்பிய இந்திய வீரர் வீராங்கனைகளுடன் பிரதமர் நேற்று கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி 111 பதக்கங்களை வெல்வது அசாதாரண சாதனை என்று குறிப்பிட்டார். தில்லியில் நடைபெறும் உலக இந்திய உணவு திருவிழாவை பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். இந்த திருவிழா 3 நாட்கள் நடைபெறும் என மத்திய உணவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. தில்லி பிரகதி மைதானத்தில் நடைபெறும் இந்த விழாவில் இந்திய உணவு பாரம்பரியம் குறித்து உலகளவில் எடுத்துரைக்கப்படும் என்றும் சுமார் 1200 அரங்குகள் அமைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த விழாவில் நாடு முழுவதும் இருந்து 23 மாநிலங்கள் பங்கேற்பதுடன் பிற உலக நாடுகளும் கலந்து கொள்கின்றன. மத்திய அரசின் நடவடிக்கைகளால் தற்பொழுது லடாக்கில் அமைதி, வளர்ச்சி, முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பெண்களின் முன்னேற்றம் குறிப்பிடத்தக்க அளவு வளர்ச்சி பெற்றிருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறினார். 2 நாள் பயணமாக ஜம்மு காஷ்மீரின் லடாக் பகுதிக்கு நேற்று சென்ற அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. போர்ச்சுக்கலுடனான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியர்கள் பணியாற்ற வேண்டுமென்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். போர்ச்சுக்கல் சென்றுள்ள அவர் அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றினார். இந்திய ஐரோப்பிய யூனியனுக்கு இடையேயான ஒத்துழைப்பில் போர்ச்சுக்கலுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு உள்ளதாக குறிப்பிட்டார். கொழும்புவில் நடைபெறும் இலங்கை தமிழர் 200வது ஆண்டு தின கொண்டாட்டத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று பங்கேற்க உள்ளார். 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்ற மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு தலைநகர் கொழும்புவில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே கல்வித்துறையில் ஒத்துழைப்பை மேற்கொள்வது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கல்வி அமைச்சர் அல் பலாசியை சந்தித்து பேசினார். அப்போது கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து இரு தலைவர்களும் கலந்துரையாடினர். மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் களம் விறுவிறுப்படைந்துள்ள நிலையில் தில்லியில் பாஜக மத்திய தேர்தல் குழு நேற்று முக்கிய ஆலோசனை நடத்தியது. தில்லியில் உள்ள அக்கட்சியின் தேசிய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா, தேசிய தலைவர் JP நட்டா மற்றும் முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர். இதில் எஞ்சியுள்ள வேட்பாளர்கள் பட்டியல் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. 97% அதிகமான 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டு விட்டதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடப்பாண்டு மே மாதம் வரை 3.56 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள நோட்டுகள் புழக்கத்தில் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் 0.10 லட்சம் கோடி மதிப்புள்ள நோட்டுகள் மட்டுமே ரிசர்வ் வங்கிக்கு திரும்பவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இன்னும் 2000 ரூபாய் நோட்டுகளை வைத்திருந்தால் அதனை ரிசர்வ் வங்கியின் 19 வழங்கும் அலுவலகங்களில் திறக்கப்பட்டுள்ள கவுண்டர்களில் ஒப்படைத்து மாற்றிக்கொள்ளலாம் என்றும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை இந்தியாவுக்கான நார்வே தூதர் மேயலின் சென்டர் நேற்று சந்தித்து பேசினார். சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. அப்போது நார்வே தூதருக்கு தமிழக ஆளுநர் திருவள்ளுவர் குறித்த ஆங்கில நூலை பரிசாக வழங்கி தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வன்னியர் சமுதாயத்திற்கு 10.5% உள் இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் நேற்று ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 10.5% உள் இடஒதுக்கீடு செய்ய வழிவகை செய்யும் வகையில் கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த உள் இடஒதுக்கீடு சட்டத்திற்கு அரசாணை வெளியிடப்பட்டது. விடுதலை போரில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு பற்றிய நூலை முதலமைச்சர் MK ஸ்டாலின் நேற்று வெளியிட்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செய்தி மக்கள் தொடர்புத் துறையின் சார்பில் தயாரிக்கப்பட்ட விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு என்ற நூலையும் அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு நூலையும் முதலமைச்சர் வெளியிட மேற்குவங்க மாநில முன்னாள் ஆளுநர் கோபாலகிருஷ்ண காந்தி பெற்றுக்கொண்டார்.
தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மீது மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருப்பதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில அரசின் மீது மக்களுக்கு ஏற்பட்டுள்ள வெறுப்பை மறைப்பதற்காக இதுபோன்ற நடவடிக்கைகளை திமுக அரசு எடுத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரின் 32வது லீக் ஆட்டத்தில் நியூசிலாந்தை 190 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அபார வெற்றி பெற்றுள்ளது. மும்பையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா இலங்கை அணிகள் மோதவுள்ளன. மகளிர் ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டித் தொடரின் இறுதி ஆட்டத்தில் தென்கொரியாவை இந்தியா நாளை எதிர்கொள்கிறது. ஜப்பானை இதுவரை 4 முறை நேருக்கு நேர் எதிர்கொண்டுள்ள இந்திய அணி அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. ராஞ்சியில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஜப்பானை இந்திய அணி எதிர்கொண்டு அபாரமாக விளையாடி வெற்றி பெற்றது. இந்நிலையில் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் தென்கொரியாவை இந்தியா எதிர்கொள்கிறது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் மற்றொரு கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் வரும் 7ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.